ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சட்டி சாம்பார். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் மொகப்பேரில் இருக்க பர்கர் மேன் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சம பசி எனக்கும் ஃப்ரெண்டுக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றது தான் பிளான். பட் ஆனால் திடீர்னு வரும்போது என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு டெம்டேஷன் பர்கருக்கு வந்து சரி ஓகே பர்கர்மேனே போய் ட்ரை பண்ணிடலாமே, அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ட்டு அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. சுற்றுலா அந்த மார்ஷல் ஸ்பீக்கர்லாம் வச்சு நல்லா சூப்பராக எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. ஃபுட்டு போய் ஆர்டர் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம், எல்லாம் வரட்டும், ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள ரைஸ். இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா அவன் மெனு, இதான் அவன் மெனு. அவர் வந்து ஒரு ப்ரோ சூப்பராக ஆர்டர் எடுத்தார். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பூம் பர்கர். இது வந்து பர்கர் மேனில் தான் கிடைக்குமா, பாபிக்கு சிக்கன் ஃப்ரைஸ் ஒன்று, அது பர்கர் மேனில் இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார். ஜாலியாக பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க, சூப்பராக கத்துன்னு கத்து விளையாடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீட்சா வந்துருச்சு, ஃபோர் சைட்ஸ் பீட்சா. அதை வரேங்க, சூப்பராக இருக்குல்ல, இந்த எல்லாமே அழகாக போட்டு. இது வந்து ரெக்டாங்கல் ஷேப்பில் இருக்கு, கொஞ்சம் ஆளுங்க போட்டுப்போம். ஆளுங்க ஃபேவரட் பாபிக்யூ சிக்கன் ஃப்ரைஸ். அதான் அழகாக மாதிரி இருக்கு. இது வந்து அந்த ஃப்ரைஸோட சிக்கனை எடுத்த அந்த பாபி சோல் சாப்பிடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அடுத்த சூப்பரான ஒரு டிஷ் இருக்குது, அதை பார்த்தீங்கனாலே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். இதுதான் இங்கே ஆக்சுவலி ஃபேமஸ். இதோ பாருங்க, ரெண்டு பர்கர், ஒரு பர்கரை ரெண்டாக கட் பண்ணிடுவாங்க. இந்த பேன் ஃபுல்லாக சீஸ் தான். இருக்கு இப்போ பர்கரை ட்ரை பண்ணுவோம், உள்ளேயும் வேற லெவல் சீஸ் போட்டுருவாங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்த்து நம்ம பர்கரை ஒரு கடி கடிச்சிடும். ஆஹா, சீஸ் விளாடுதுங்க, வேற மாதிரி இருக்குது. சூப்பரா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஆச்சு. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வெளில கூட உட்காந்து சில் பண்ணலாம். இன்னும் இப்போ வந்து நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். ஈவினிங் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளில கூட ஜாலியாக உட்காந்து அப்படியே மழையெல்லாம் பார்த்துன்னு சன் செட் வந்து ஜாலியாக சாப்பிட்லாம். கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். அந்த பிக் பர்கர் ஒன்று இருந்துச்சுல, அது பேர் தெரில, நான் என் கீழே போடுறேன். ஸோ அந்த பர்கரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மொகப்பேர் வந்தால் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சட்டி சாம்பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.